தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெறவுள்ள நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வாக்காளர்களுக்கு பூத் ஸ்லிப் வழங்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. வாக்கு மையத்திற்கு செல்லும் வாக்காளர்களுக்கு விவரங்களை எளிதாக அறிந்து கொள்ளும் வகையில் இந்திய தேர்தல் ஆணையம் வாக்காளர் விவரங்கள் அடங்கிய பூத் ஸ்லிப் ஒவ்வொரு வீட்டிற்கும் அரசு ஊழியர்கள் தேடி வந்து வழங்கினர். விடுபட்ட வாக்காளர்களுக்கு பூத் ஸ்லிப் வழங்கும் பணி இன்று தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. வாக்காளர்களுக்கு வழங்கப்படும் பூத் ஸ்லிப்புகளை தற்போது அவர்களின் புகைப்படம் இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும். வாக்களிப்பது நமது உரிமை, அது நமது கடமையாகும் என்பதை வலியுறுத்தி அரியலூர் மாவட்ட பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பில் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. கடந்த சில வாரங்களாக தேர்தல் ஆணையத்தின் சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. அரியலூர் பேருந்து நிலையம் மற்றும் பல்வேறு பகுதிகளில் அம்மாவட்ட பத்திரிகையாளர்கள் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் துண்டு பிரசுரங்களை வழங்கி பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். நாளை நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதிகளின் வாக்குச்சாவடிகளுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொரோனா பாதுகாப்பு கருவிகளை அனுப்பி வைக்க மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடுகள் செய்து வருகிறது. அம்மாவட்டத்தில் 870 இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள 1817 வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அனுப்பும் பணி இன்று காலை முதல் நடைபெற்று வருகிறது. கொரோனா தடுப்பு உபகரணங்களும் இவற்றுடன் அனுப்பி வைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறது. தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் தலைமையில் இப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஈரோடு மாவட்டத்தில் வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் கதிரவன் தெரிவித்துள்ளார். வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முறையாக பரிசோதனை செய்யப்பட்ட பின்பு அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு காவல்துறையினரின் பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் கூறினார். வாக்குச்சாவடிகளுக்கு வரும் வாக்காளர்கள் கட்டாயமாக முகக்கவசம் அணிந்து வர வேண்டும் என்றும், உடல் வெப்பநிலை கண்டறியும் கருவி, கிருமி நாசினி, வாக்களிக்கும் போது பயன்படுத்த கையுறை ஆகியவை வாக்காளர்களுக்கு வழங்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பரிசோதனை ஆகியவற்றை அனுப்பி வைக்கும் பணிகள் தேர்தல் அலுவலர் சைபுதீன் மேற்பார்வையில் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள 7 சட்டமன்ற தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கும் பணி இன்று தொடங்கியது. அம்மாவட்டத்தில் உள்ள திருக்கோவிலூர், விழுப்புரம், விக்கிரவாண்டி, வானூர், மயிலம், செஞ்சி, திண்டிவனம் உள்ளிட்ட 7 சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள 2368 வாக்குச்சாவடிகளுக்கு துணை ராணுவப்படை காவல்துறை பாதுகாப்புடன் அனுப்பி வைப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. நெல்லை மாவட்டத்தில் 1924 வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு செல்லும் பணி இன்று தொடங்கியது. திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம், அம்பாசமுத்திரம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு 3319 வாக்குப்பதிவு இயந்திரங்களும் 2506 கட்டுப்பாட்டு இயந்திரங்களும் கொண்டு செல்லப்பட உள்ளன. நெல்லை மாவட்ட ஆட்சியர் இதற்கான ஏற்பாடுகளை ஆய்வு செய்தார். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள 23 சட்டமன்ற தொகுதிகளுக்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அம்மாநிலத்தில் உள்ள 1558 வாக்குச்சாவடிகளுக்கு 1677 வாக்குப்பதிவு இயந்திரங்களும் 1558 கட்டுப்பாட்டு கருவிகளும் பலத்த பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்பட உள்ளன. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே இன்று நிகழ்ந்த பட்டாசு ஆலை விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார், 2 பேர் படுகாயமடைந்தனர். இந்த சம்பவம் துரைசாமிபுரம் என்ற இடத்தில் நிகழ்ந்தது. விபத்திற்கான காரணம் உடனடியாக தெரியவில்லை. தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாக சிவகாசி காவல்துறையினர் தெரிவித்தனா்.